தமிழக காவல்துறையின் புதிய தலைவராக சி சைலேந்திர பாபு இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதுவரை காவல்துறை தலைவராக இருந்த ஜே கே திரிபாதி இன்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து சைலேந்திர பாபு இப்பொறுப்புக்கு நேற்று நியமிக்கப்பட்டார். இதையடுத்து இன்று காலை சென்னை கடற்கரை காமராஜ சாலையில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சைலேந்திர பாபு தமது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டார். பணி ஓய்வு பெறும் திரிபாதி அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். அப்போது பேசிய சைலேந்திர பாபு காவல்துறையினர் பொதுமக்களுடன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் குற்றச் செயல்களை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எனவும் காவல்துறையினர் அவர் கேட்டுக் கொண்டார். காவல்துறையின் தலைமை பொறுப்பை ஏற்பது அரிய சந்தர்ப்பம் என்றும் இந்த வாய்ப்பை அளித்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1987 ஐபிஎஸ் பணியில் சேர்ந்த சைலேந்திர பாபு ரயில்வே டிஜிபி, லஞ்ச ஒழிப்புத்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உயர் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பணி ஓய்வு பெற்ற டிஜிபி திரிபாதிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதிய டிஜிபி சைலேந்திர பாபு, கூடுதல் டிஜிபி ரவி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக டிஜிபி சைலேந்திர பாபு பணி நிறைவு பெறும் டிஜிபி திரிபாதியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனா.